सर्वज्ञस्त्वं निरुपति कृपा सागर पूर्ण शक्ति कस्मादीनं न गणयसि मापदब्दौ निमग्नम् एकं पापात्मकमपि रुजा सर्वदोऽद्यन्तदीनम् जन्तुं यद्युद्धरसि जीव कस्तावदाति प्रसङ्गः சிவனே, எல்லாம் அறிந்தவன் நீ. எல்லையற்ற கருணை கடல் நீ. பூர்ண சக்தியுடையவன். ஆபத்து கடலில் மூழ்கும் என்னை நீ ஏன் கவனிக்கவில்லை? நான் ஒரு பாவியான போதிலும் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் ஆதரவற்ற ஜந்து. எனக்கு உதவிக்கரம் நீட்டுவதால் எது முறை தவறி போயிடும் அப்படின்னு புலம்புறார். அத்யந்தா தீவியதித மகதிம் தேவமாமுத்தரேதி शृणो मार्गस्तव शिवपुरा केन वा नाथनाथ कामालम्बे वद तदधिकां प्रार्थनारीतिमन्यां श्रायस्वैनं सपदि कृपया वस्तु तत्त्वं विचिन्त्य शिवने अनादैगलुक्कु आदरवु अळिप्पवने एन्ने रक्षिप्पायाग एन्रु सोल्लि ரட்சிப்பவர் வேறு யாரும் இல்லாத ஆழ்ந்த துக்கத்தால் துன்பப்படுபவன் உன்னிடம் முறையிடுவது மிகவும் பழமையான ஒரு வழி. இந்த வழியை யார்தான் ஆரம்பித்திருப்பார்களோ என்று வியக்கிறேன். இதைவிட சிறந்த வேறு எந்த பிரார்த்தனை முறையை நான் பின்பற்றட்டும்? ஐயோ, இதை உணர்ந்து கருணை மேலீட்டால் உடனே என்னை ரட்சிப்பாயாக. ஏதாவந்தம் பிரமண நிச்சயம் பிராபித்தோயம் வராக श्रान्तस्वामिन् अगतिरधुना मोचनीयस्त्वयागम् कृत्या कृत्यव्यभगदमधिर्दीनशाखां मृकोऽयम् सन्ताड्यैनं दशनविवृद्धिं पश्यतस्ते फलं किम्। स्वामिये, इन्द अर्पप्राणि नान् इडैविडाद अलैन्ददिनाल् मिगवुम् सोर्ந்து விட்டேன். இப்போது வேறு வழியில்லாமல் நிற்கும் என்னை உடனே விடுவிக்க வேண்டும். நல்லது கெட்டது என்று பவுக்கும் அறிவில்லாத இந்த அற்பப்பிராணியின் துக்கத்துடன் கூடிய சிரிப்பை பார்த்தால் உனக்கு என்ன லாபம்? மாதா தாதசு தைதி சமாபத்ய மாம் மோக பாஷைஹி ஆபாத்யைவம் பவஜலனிதௌ ஹாகிமீஷத்வயாப்தம் एतावन्तं समयमियतीं मातिमापादिदेऽस्मिन् कल्याणी ते किमिति न कृपा कापि मे भाग्यरेखा। ईसने, என்னை சம்சார சாகரத்தில் தள்ளுவதாலும் அம்மா அப்பா மகன் போன்ற பந்தங்களாகிய ஆசை கயிற்றால் பிணைப்பதாலும் நீ எதை அடைந்து விட்டாய்? வெகு காலம் ஆழ்ந்த துயரத்தை அனுபவித்தும் உன் கருணையை நான் ஏன் பெறவில்லை? நான் ஏன் பாக்ய ரேகையை சிறிது கூட அனுபவிக்கவில்லை? புண்ணியத்தை அனுபவிக்கலையேன் கவலைப்படுறார். புங்க்ஷே குப்தம் வதசுகநிதிம் தாத சாதாரணம் த்வம் பிக்ஷா விருத்தியம் பரம வினயன் ஆயயாம் மாம் விபஜ்ய மரியாதாயா சகல ஜகதாம் நாயகஹ தாபஹஸ்த்வம் யுத்தம் கிம் தத்வத விபஜனம் யோஜய ஸ்வாத்மநாமாம். தந்தையே, பிக்ஷை எடுத்து ஜீவனம் நடத்துவது போல் பாசாங்கு செய்து கொண்டு என்னை அஞ்ஞானத்தால் வேறுபடுத்திவிட்டு நம் இருவருக்கும் பொதுவான சுகம் என்னும் செல்வத்தை நீ மட்டும் அனுபவிக்கிறாய். நீ அனைத்து உலகிற்கும் தலைவன், எல்லைகளை நிறுவியவன். இவ்வாறு என்னை பிரித்தல் தகுமா? நீயே சொல், என்னை உன்னுடன் இணைத்து கொள். நத்வா ஜன்ம பிரளய ஜலதே ருத்தராம் ஈதி சேத்தீஹி ஆஸ்தாம் தன்மே பவது சஜனிஹி யத்ர குத்ராபி ஜாதௌ த்வத் பக்தானாம் மனிதர சுகைஹி பாத தூளி கிஷோரைஹி ஆரப்தம் மே பவது பகவன் பாவி சர்வம் சரீரம்.
சம்சார சாகரத்திலிருந்து உன்னை கரையேற்ற மாட்டேன் என்பதுதான் உனது முடிவாக இருந்தால் அப்படியே இருக்கட்டும். எந்த ஜாதியில் வேண்டுமானாலும் பிறவி இருக்கட்டும். பகவானே, இந்த எல்லா பிறவிகளும் உன்னை தவிர வேறு எவரிடமிருந்தும் பெற முடியாத சந்தோஷத்தை அடைந்த உன் பக்தர்களின் பாததூளிகளிலிருந்து உண்டாகட்டும். எப்படி ஒரு வினயமா வேண்டிக்கிறார். கீட்டா நாகாஸ்தரவைதி வா கிண்ண சந்தி ஸ்தலேஷு த்வத்பாதாம்போருக பரிமளோத்பாகி மந்தா நிலேஷு தேஷ்வேகம் வா ஷுஜ புனரிமம் நாத தீனார்த்திகாரின் ஆதோஷான் மாம் லுடபவ மகாங்காரணத்யாம் லுடந்தம். தென்றல் உன்னுடைய பாத கமலங்களிலிருந்து பரப்பும் மனம் வரும் திசையில் புழுக்கள், பாம்புகள், மரங்கள் முதலியன இருக்கத்தான் செய்கின்றன. தலைவனே, தீனர்களின் துயரத்தை நீக்குபவனே, உனக்கு திருப்தி ஏற்படும் வரையில் சம்சாரமெனும் நெருப்பு நதியில் உழன்று கொண்டிருக்கும் என்னை அவைகளுள் ஒன்றாக படைப்பாயாக. காலே கண்டஸ்புரத சுகலா லேஷ சத்தாவலோக அங்கிரித்வந்தே தவநிமிஷதாம் அந்தராத்மன் மமாத்மா. அந்தராத்மாவே, மரண தருவாயில் என்னுடைய சுவாசம் மெதுவாக வெளிவருவதை கவலையுடன் பார்க்கும் பந்துமித்திரர்களால் சூழப்படும் வேளையிலும், உடல் வேதனையால் பீடிக்கப்பட்டு ஆழ்ந்த துயரத்தை அனுபவிக்கும் போது கூட என் ஆத்மா உன் இரு பாதங்களில் லயிக்க வேண்டும். அந்த பாஷ்பா குலிதனயனான் அந்தரங்கானவஷ்யன் அக்ரே கோஷம் ருதித பகுளம் காதராணாமசுன்வன் ஜடாதாரியான பரமேஸ்வரனே, அந்தர்யாமியே, மரண தருவாயில் என் உறவினர்களை பார்க்க முடியாமல் கண்ணீர் பெருக்கால் கண்கள் மறைக்கப்பட்டு அப்படி இருக்கும் போதும், பயந்த ஸ்திரீகளின் கூக்குரலை கேட்க முடியாத போதிலும், மரண வேதனையை பொருட்படுத்தாமலும் என் ஆத்மா உன் திருவடிகளில் அடைக்கலம் புக வேண்டும். சாருஸ்மேரான சரசிஜம் சந்திரரேகாவதம் சம் புல்லன் மல்லி குசுமகலி காதாம சௌபாகிய சோரம் அந்த பஷ்யாம்ய சலசுதயா ரத்ன பீட்டே நிஷன்னம் லோகாதீதம் சதத சுபதம் ரூபம் அப்ராக்ருதம் தே. அழகிய புன்னகையுடன் கூடிய முகத்தாமரையை உடைய இளம் பிறையை தலையில் சூடிய அப்போது பூக்கின்ற மல்லிகை பூக்களின் அழகை பழிக்கின்ற மலை மகளுடன் ரத்னபீடத்தில் அமர்ந்திருக்கின்ற உலகத்திற்கு அப்பாற்பட்ட என்றும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய இயற்கையான உன் ஸ்வரூபத்தை என் உள்ளத்தில் பார்க்கிறேன்.